தன் வாழ்வில் வெற்றியடைய ஜோதிடத்தை நாடுகிறோம். அவ்வகையில் ஜோதிட சாஸ்திரம், எண்கணிதம், வாஸ்து சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற மேலைய நாடுகளில் ஜோதிட ஆன்மீக சத்சங்கம் நிகழ்த்துகிறார். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில கடந்த சில நாட்களா ஒவ்வொரு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கான மந்திரங்கள் என்ன, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத ஜோதிஷாரியா ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி லக்னம், வாழ்க்கையில கடைசி லக்னமா இருந்தாலும் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் தான் மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத நான் சொல்லலைங்க, திரு மகேஷ் ஐயர் அவர்கள் தான் இப்ப உங்களுக்காக சொல்ல இருக்க. நிகழ்ச்சியை பாருங்க. வணக்கம். வணக்கம். புடியதன் ஒரு பூமை குளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வழமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். இந்த லக்னம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. கடைசி லக்னத்துக்கு வந்திருக்கோம், மீன லக்னம். மீன லக்னத்தை சேர்ந்த அவளுடைய மந்திரங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன? மீன லக்னத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மந்திரங்களுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப விசேஷமான மந்திரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், முதல் மந்திரத்தையே எடுத்துக்கலாம். மீன லக்னேஸ்து ஜாதகஸ்யானம் வியாமந்தோ ஹியோகத லக் ராத் வியயேய சதிதஸ் சந்த்ரோ தனஹினோ பவேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மீன லக்னத்தில் இருக்கிறவாளுக்கு 12 இடம் துவாதச, அதாவது 12 இடத்துக்குண்டான சனி பகவான் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு வந்து தடங்கல்கள் கொடுக்காது, நன்மையே பிறவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் இந்த ஜாதகத்தில் என்னென்னா உபய லக்னம் அப்படின்னு பேர் இவாளுக்கு. உபயம் அப்படின்னா என்னென்னா இவாளுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவங்கள் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு ஒரு 10,000 எடுத்துன்னு வந்து அந்த 10,000 வீட்டில் வைக்கணும், அதுக்கப்புறம் அதிலிருந்து சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இந்த 10,000 வச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறது மனசில் இருந்துகிட்டே இருக்குமாம்மா. யாராவது எதாவது கிட்ட காசு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது அந்த 10,000 தீர்ற வரைக்கும் அடுத்த வேலையை செய்ய மாட்டாளாம். அப்படி இல்லைன்னா அந்த 10,000 இருக்குங்கிறதுக்காக ஏதாவது ஒரு புதிய வேலையை எடுத்து செய்வாளாம். புதிய வேலைனா புதிய செலவுக்குண்டான வேலைகளை எடுத்து செய்வாளாம். அப்போ இவாளுக்கு என்னது, விரயங்கள் ஜாஸ்தி. அதேமாதிரி மீன லக்னத்தில் இருக்கிறவாளுக்கு 5 இடம் குரு உச்சமா. குருனா குரு வந்து பலமானதான். இந்த குரு பலமானதாக இருந்தால் காட்டி நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் நிறையா இருக்குமா, அந்த குழந்தைகள் பெண் குழந்தையாக இருக்கும், ஆண் குழந்தைக்கு வேண்டி தான் ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தில். அதே மாதிரி பார்த்துட்டா இந்த மீன லக்னத்தில் இருக்கிறவாளுக்கு தன் அப்பா வீட்டு சொத்து, அதாவது பூர்வீகமான சொத்துக்கள் வருதோ இல்லையோ தெரியாது. தான் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள், தான் வீடு வாங்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். மீன லக்னத்துக்காராக உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பா, ஆனால் தனக்கு என்ன தோன்றுறதோ அதை தான் செய்வா அப்படின்னு இந்த மாதிரி படிப்படி படிப்படியாக மந்திரங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. யோகமும் யோகத்தனுக்குண்டான விஷயங்களும் விசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் நெட்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சேமிப்புகள் குறைவாக இருந்துருக்கும். அப்படி சேமிப்புகள் நிறையா இருந்தாலும் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்கும் போது. லக்னங்கள் இதோட நம்ம முடிக்கிறோம். இப்போ பொதுவாக ஒரு கேள்வி, இப்போது நம்ம வந்து மனிதர்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு குணாதிசயம், உங்களுக்கு ஒரு குணாதிசயம்னு வெவ்வேறு குணாதிசயங்கள் இருக்குது. இப்போ நான் புதுசாக வந்து ஒரு கடை திறக்க போகிறேன், இல்லை ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இந்தந்த லக்னாதிபதி அதாவது இந்தந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதுக்குரிய அந்த பலன் இருக்குது, நல்ல யோகம் இருக்குது. இப்போ வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கா, இப்போ என்னோட லக்னத்துக்கு அந்த யோகம் இல்லை, அப்போ என் மனைவியோட லக்னத்துக்கு அந்த யோகம் இருந்தால் அந்த மாதிரி எந்தெந்த லக்னங்களுக்கு அந்த யோகம்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த கேள்வி நிறையா பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தவாளே எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன், சார் இந்த லக்னத்தில் நாங்கள் வந்து இந்த லக்னத்தினுடைய சமயத்தில் நாங்கள் வந்து கடை ஓப்பன் பண்ணாலோ இல்லை வந்து இந்த லக்னத்துடைய சமயத்தில் நாங்கள் வந்து இது பண்ணாலோ எங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இந்த விஷயத்தை ரொம்ப சூக்ஷமாக கேட்டுட்டா நான் புரியும். நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா இருந்தால்
கும்பாபிஷேக பத்திரிகையை படிக்கும் போது அதுல லக்னம் போட்டிருப்பாங்க. நீங்க திருமணத்துல எல்லாம் அது போட்டிருக்க மாட்டா, கும்பாபிஷேகத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த லக்னத்துல கும்பாபிஷேகம் நடக்கப்படும், பூர்ண கலசாபிஷேகம் நடக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பா. சோ அந்த லக்னத்துக்கு என்ன முக்கியத்துவம் அங்க கொடுக்கறான்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னத்தை குரு பாக்கறங்கும் பொழுதுதான் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாளாம். கரெக்டா அப்பதான் கருடன் சுத்தம். ஸோ ஆக இந்த கேள்வி வந்து ரொம்ப பார்த்துட்டேன்னா இட்ஸ் சிமிலர் டு இந்த விஷயத்துக்கும் சொல்லலாம். இது வந்து ரொம்ப உபயோகரமாக இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு நல்ல நாளாக கேலண்டரில் முகூர்த்த நாளான்னு பார்த்துட்டு பால் காய்ச்சறது அது இது பண்ணிட்டு இருப்பா, அப்படி கிடையாது விஷயம். நல்ல லக்னமாக இருந்து நம்ம ஒரு கடையை திறக்கிறதா இருந்தால், ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் தன் லக்னம் சரியில்லை, மனைவியோட லக்னம் நன்னா இருந்து அதற்கு பலமாக இருந்து அந்த நேரத்தை நம்ம லக்னமாக திறந்தோம்னா, யோகங்களில் தவ யோகம் அப்படிங்கிற யோகம் வருமா. ஓ, ஸோ இந்த கேள்வி வந்து அதுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன டிப் கொடுக்க போகிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குழந்தைகளுக்கு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா திருஷ்டி நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த திருஷ்டிகள் களையறதுக்கு நம்ம நிறைய திருஷ்டிகள் எடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கு சின்ன கை குழந்தையாக பிறந்துட்டா அத்தனை இருந்துருக்கு, குழந்தை புண்ணியாக வாஜனம் பிறந்து கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருஷ்டிகள் எடுக்கிற வழக்கங்கள் எடுத்துகிட்டு இருப்போம். இந்த திருஷ்டிகள் களையறதுக்கு, திருஷ்டிகள் போகிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு வேப்பமும் ஒரு கற்பூரமும் எடுத்துட்டு அந்த குழந்தைய மூணு தடவை பிரதட்சிணாமாவும் அப்பிரதட்சிணாமாவும் சுற்றி அதை கொண்டு வெளியில் போட்டுட்டு அந்த வேப்பலைய வலது பக்கமாகவும் அந்த கற்பூரத்தை ஏற்றி அதை அணையற மட்டும் இருக்கிறது தினம் தினம் பண்ணுறது திருஷ்டிகள் அதிகமாக போகும். சாதாரணமாக கற்பூரம் ஏற்றுவா, கூட வேப்பலை வச்சு ஏற்றும் பொழுது இன்னும் திருஷ்டிகள் பூர்ணமாக குறைஞ்சிரும் அப்படின்னு ரொம்ப தேவையான ஒரு டிப் கொடுத்துருக்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. நன்றி நேயர்களே. இனியோட நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் அனைத்து லக்னங்களை சேர்ந்தவங்களுக்கான மந்திரங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, பயனடைஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டிவி ஸ்கிரீன்ல தெரியுற போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகங்களோட ஒரு முறை வந்து சுவாமியை சந்திக்கலாம். அல்லது www.murugasayas.com அப்படிங்கிற எங்களோட இணையதள முகவரி இருக்கு, அங்கேயும் போய் லாகின் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க மெயில் மூலமாகவும் தெரிவிக்கலாம். இல்ல வாழ்வில் வசந்தம் அப்படிங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜையும் இருக்கு, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நாளை நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்குமே உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்துட்டு அதுக்குரிய விளக்கங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நமக்காக கொடுக்க இருக்காரு. தவறாம நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி, வணக்கம். ஜோதிஷ கலாரத்ன ஜோதிஷாச்சாரியர் திரு மகேஷ் ஐயர் அவர் நடத்தும் ஜோதிடம் என் கணித வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள் 2 நாட்கள், ஜாதகம் என் கணித வகுப்புகள் 1 மாதம். சென்னை 09790991004, கோவை 09952306111, பெங்களூர் 07358409425.